நிச்சயமாக பத்மநாபன், மதுரையில இருந்து துபாய் செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் தாமதம் அடைந்துள்ளது. மும்பையில இருந்து துபாய் சென்று மதுரைக்கு பயணிகள் அழைத்த விமானம் இதுவரை மும்பையில் இயக்கப்படாத மதுரை வரைந்த பயணிகள் மிகுந்த அவதி அடைந்து காணொலி காட்சி அதுதான் பார்க்க முடியும். மதுரை மாநிலத்திலிருந்து நாள்தோறும் சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி, ஹைதராபாத் ஆகிய இடங்களுக்கு உள்நாட்டு சேவையாகவும் துபாய், சிங்கப்பூர் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேவைகள் அனைத்தும் இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட விமான நிறுவனம் மூலம் விமான சேவை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் சார்பில் மதுரை விமானத்திலிருந்து துபாய்க்கு மட்டுமே விமான சேவை வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் சார்பில் மாதமான ஒவ்வொரு பயணிகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. குறிப்பாக துபாய் செல்ல வேண்டிய பயணிகள் செல்லும் விமானம் இயக்கப்படும் தாமதம், கோளாறு என பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் தினமும் காலை 5:30 மணிக்கு துபாயிலிருந்து புறப்பட்டு காலை 10:30 மணிக்கு மதுரை மாநிலம் வந்தடையும் இது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்று துபாய் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் விமானம் மும்பையிலிருந்து SG 0059 என்ற ஸ்பைஸ் ஜெட் விமானம் பிறகு துபாயிலிருந்து SG 24 மதுரை வரும். இந்த விமானம் தாமதம் ஏற்பட்டதால் ஒட்டுமொத்த துபாய் விமான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் துபாய் இருந்து 170க்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரை தொடர முடியாமல் துபாய் பன்னாட்டு விமானத்தில் காத்திருந்து வருகின்றனர். அதே போல மதுரையிலிருந்து துபாய் மற்றும் துபாய் வழியாக பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் 180 விமான பயணிகள் அவதி அறிந்து உள்ளனர். பல்வேறு நாடுகளிலிருந்து மதுரைக்கு வர வேண்டிய பயணிகள் துபாய் ஒருபுறம் மதுரை விமானத்தில் பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டாலும் விமான நிறுவனம் தொழில்நுட்ப கோளாறு அல்லது விமான கோளாறுகளால் தொடர்ந்து மதுரை விமானத்தில் துபாய் செல்லும் பயணிகள் அவதியுற்றே வருகின்றனர். பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி. மதன்குமார்.